ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸாக ஒரு லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லி இந்த லொக்கேஷனை பிளான் பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரியே கிளைமேட் அருமையாக இருக்குது. அப்படியே சிலு 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 சிலுன்னு காற்று வேறு லெவலில் செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் ஆக்சுவலி இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கும். ஈரோட்டில் ஒரு வேலையை முடிச்சுட்டு நேரத்துலேயே வேலை முடிஞ்சுது. ரைட் அண்ட் ரிட்டர்ன் வரும்போது கரெக்டாக ஒரு 12:45 ஆகுது. சரி, நம்ம லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம்னு பிளான் பண்ணிட்டு நேரத்துலேயே வந்துட்டோம். நம்ம நினச்ச மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வீக்கெண்ட் இல்லைங்க, இன்றைக்கி என்னமோ எங்களுக்கு வீக்கெண்ட் மாதிரி ஒரு ஃபீல்டு. சரி ரைட்டு, இன்றைக்கி ஒரு அருமையான லஞ்ச் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டோட்டலி இன்றைக்கி ஃப்ரீ ஆகிட்டேன். நம்ம ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சாப்பிட போகலான்னு நினச்சாலும் லொக்கேஷன் பார்த்த உடனே கேமராவை கையில் தூக்கிடுவோமாச்சு, அது வேறு வழியே இல்லை. நல்ல ஸ்பாட் தேடி தேடி நம்ம போய் சாப்பிடுவோம், அதை வீடியோ பண்ணுவோம். இப்படி ஒரு ஸ்பாட்டை விட்டுருவோமா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டோர் டைனிங் இருக்குது, அவுட்டோர் டைனிங் இருக்குது, லான் டைனிங் இருக்குது, வேறு லெவல் செட்டப் எல்லாம் இருக்குது. எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்த்துக்கலாங்க. லான் டைனிங் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, அந்த லான் டைனிங் வந்து இதுதான் ஒன் ஆஃப் தி பேட்டர்ன். இங்கே வந்து ஈவினிங் ஹவர்ஸில் ஒரு அருமையான ப்ளசண்ட்டான டின்னருக்கு செமையாக மேட்ச் ஆகும். இங்கே உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்கள் டீம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ளசண்ட்டான ஆம்பியன்ஸ். இது போக பின்னாடி தெரியுது இல்லையா, அதுதான் வந்து இன்டோர் டைனிங். அங்கே நம்ம அப்புறம் பார்க்கலாம். இங்கே ஒரு அவுட்டோர் டைனிங் செட்டப் இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? வாங்க. இந்த அவுட்டோர் டைனிங் பார்த்தீங்க இல்லையா, இதுதான் செட்டப். அப்படியே லைனாக வச்சுருக்காங்க, பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப்புக்கு தகுந்த மாதிரி இதையும் பிளான் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குல்ல. இந்த அவுட்டோர் டைனிங்கில் இது ஒரு செட்டப்பு. இங்கே ஒரு 8-10 பேர் உட்காரலாம். இந்த ஸ்விங்கோட ஒரு ஆம்பியன்ஸு. சில்ட்ரன் பிளே ஏரியா சும்மா நாமிக்கை வசதி இல்லை, நல்லா ஃபுல் ஃப்ளெஜாகவே கொடுத்துருக்காங்க. ட்ராம்ப்ளைன் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் அப்படியே ஒரு ஹியூஜ் செட்டப்பாகவே கொடுத்துட்டாங்க, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. சும்மா பேருக்கு ஒரு சர்க்கிள் மட்டும் வைக்கல, நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஏறி மேலே போகிற அளவுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா இந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் கூடவே இருந்து கைட் பண்ணி விளையாடலாம், அந்த அளவுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் மட்டும் இல்லைங்க, நம்மளும் சேர்ந்து விளையாடலாம் போல் இருக்குது, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. இது பால் ரூமுங்க. பால் ரூம்னோடனே நீங்கள் வேறு பால் ரூம் போயிடாதீங்க, குழந்தைகள் விளையாடுறதுக்கான பால் ரூமு. மழை பெஞ்சாலும் சேஃபாக விளையாண்டுட்டே இருக்கலாம். இது ரூஃப் டாப் டைனிங்கு. நூக் அண்ட் கார்னர் எங்கே உட்காந்திங்கனாலும் ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே, வேறு லெவல் தானே. ரைட்டு, நம்ம வந்த வேலையை ஆரம்பிச்சிடலாங்களா? இவ்வளோ நேரம் ரிலாக்ஸாக உட்காந்தாச்சு, காத்தாரம் உட்காந்துட்டாங்க, வந்த வேலையை பார்ப்போம். ரைஸ் வந்தாச்சு. அதுக்கு பிஃபோர் நான் ஒரு ஐட்டத்தில் கை வைக்க போகிறேன். ஆந்திரா கலக்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். யூஸ்வலி கலக்கியை கடைசியாக சாப்பிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா, எடுத்தோன்னே சாப்பிடணும்னு தோணுது. நான் கொண்டு வந்து நீ வைக்கும் போதே நினச்சி நீங்கள் இது எடுப்பீங்கன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தோணுச்சா? நீங்கள் அதானே நினச்சிங்க? வெங்காயமும் வரமிளகாயும் தூக்களை போட்டு நல்லா வரமிளகாய் அதிகமாக போட்டிருக்காங்க, நல்ல காரம். ஆந்திரா கலக்கின்னு அப்படி தான் காரம். விடா மிளகாடா, மிளகாடா மிர்ச்சிடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. என்னெல்லாம் இருக்குது, என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. மட்டன் குழம்பு இருக்குது, நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது. ரசத்தில் ரெண்டு விதமும் இருக்குது, பச்சைப்புளி ரசமும் இருக்குது, மோர் இருக்குது. அதெல்லாம் கடைசி ஐட்டம் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, பொரியல் கொடுத்துட்டாங்க. எல்லாமே அப்படியே பக்கெட் பக்கெட்டாக கொடுத்துட்றாங்க. அது போக அவங்க சர்வும் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி இங்கே சவுத் இண்டியன் மீல்ஸ் வந்து 150 ருபீஸு. 150 ருபீஸ் பார்த்திங்கன்னா இத்தனையும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி செட்டப் வந்துடும். அது போக சைட் டிஷ்ஷு, நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வாங்கிக்கலாம். எது எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இதுவும் நம்ம ஸ்டைலில் சாப்பிட்ற ஐட்டம் தான்.
என்னன்னு சொல்ல இல்லை, மூளை ஃப்ரை. ஆனால் இங்கே சாப்பிட்டு பாருங்க, வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்டஃபிங்கு கொத கொதன்னு இருக்கும் போது அப்படியெல்லாம் இல்லை, வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணுறாங்க. ஹலோ, கொடுங்க, நாங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்றோம். இலையில் சாப்பாடு போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் சைட் டிஷ்ஷே சாப்பிட்டுருந்தீங்கன்னா மெயின் டிஷ் சாப்பிட்ணுமா? அது வேறு உங்கள் சைட்லேயே எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. நீங்கள் மெயின் குழம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருங்க, நான் இதை போகிற முடிச்சிடுறேன். அதுக்கு தானே நான் பார்க்குறேன், போடாமல் வெயிட் பண்ணுறேன். ரீலுக்கு சாப்பிட்றேன், ஃபுல் வீடியோவுக்கு சாப்பிட்றேன்னு அவரே எல்லாத்தையும் சாப்பிட்டு வரேன். அப்புறம் நாங்கள்லாம் கொடுங்க ஜி, கொடுங்க. மக்கள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எங்கிட்ட இப்படி சிரிச்சு வாங்கிக்கிறது என்ன பண்ணுறது? அப்போ தானே இங்கே வரும் மக்கள் ஆதரவு அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. எப்பவுமே இருக்குது ஜி. அப்படி சாப்பிட்ற ஐட்டத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்டாச்சு, குழம்புக்கு போயிடலாங்களா? அப்புறம் பக்கெட் பக்கெட்டாக கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இது நாட்டுக்கோழி குழம்பு, தனியாக பெரிய பக்கெட்டில் கொடுத்துட்டாங்க, போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு அப்போ இவ்வளோ நேரம் சாப்பிட்டதுன்னு கேட்காதீங்க. ரைஸுக்கு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு கலரே வேறு மாதிரி இருக்குது, அதாவது ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கலரை பார்த்தா தெரியுது. வெரி நைஸ், வெரி நைஸ். எஸ்யூஸ் மீ, ரைஸில் கம்மி டைம் இல்லை. எஸ்யூஸ் மீ, சைட் டிஷ்ஷஸ் ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். டோன்ட் டிஸ்டர்ப். அப்படி எல்லாம் அந்த சைடில் வச்சுட்டு எல்லாம் கொலை பண்ணுறாங்க. மட்டன் சுக்கா ஜெய், இந்த மட்டன் சுக்கா போட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி சிந்தாமணி, செம்மையாக இருக்குது, பார்த்தாலே வேறு லெவலில் இருக்குது. மட்டன் சுக்கா வச்சுட்டு நாட்டுக்கோழி சிந்தாமணி வச்சேன், இப்போ மட்டன் சுக்கா விட்டு கண்ணி இந்த பக்கம் போயிடுச்சு. சிந்தாமணி முதல்ல ட்ரை பண்ணிடலாம். பீசஸ் பொடி பொடியாக போட்டு சூப்பர். கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்லாங்களா? வரமிளகாய் சேர்த்து சாப்பிட்டுவோம். அப்படி ஆறாம் முறை உட்காந்து சாப்பிட்டாலும் டென்ஷன் இல்லை. ஏரியா பெரியதொரு ஏரியா, சிட்டிங் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஆறாம் முறை சாப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறானே இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நல்ல ஸ்பேஸ். இந்த மாதிரி வாழையில போட்டு உதிரி உதிரியாக சாதத்தை போட்டு இப்படி குழம்பெல்லாம் போட்டு சாப்பிட்ற திருப்தியாக அழாது. சில சமயம் அந்த மாதிரி தேடுவோம், அப்படித்தான் சாப்பிடணும் அப்படின்னு மனசு சொல்லும். அந்த மாதிரி இடம் இது. மட்டன் சுக்கா பார்த்துடலாம். மட்டன் சுக்கா சின்ன சின்ன பீசஸ் இப்படி தான் போடணும், போட்டு பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. மசாலாஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் மசாலாஸு, ஆயில் செக்கெண்ணெய், அந்த மாதிரி எல்லாமே வித்தியாசம் காட்டுது. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு வேறு ஸ்டாண்டர்டில் இருக்குது, செம்மையாக இருக்குது. சுக்கன் அப்படியே தேங்காய் பூ மாதிரி இருக்குது, அப்படியே துருவி போட்ட மாதிரி பிச்சு போட்ட கோழின்னா கரெக்டாக இருக்குது. யூஸ்வலி நான் மூளை ஃப்ரை சாப்பிட்ற மாதிரி தான் பிச்சு போட்ட கோழி எடுத்து அப்படியே சாப்பிடுவேன். இன்றைக்கி தான் இலையில் வச்சுருக்கேன். மட்டன் குழம்பு கொஞ்சம் சாறு மாதிரி இருக்கு. ஆமாம், குழம்பு நல்லா இருக்கா? டேஸ்ட்டு நல்லா இருக்கு, ஆனால் சாறு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக தலைக்கறி சாப்பிட்டுக்கிறேன். தலைக்கறி பற்றி யாருமே பதில் சொல்லலை. தலைக்கறி சூப்பராக இருக்கு, அது உள்ளுக்குள்ளே போயிருச்சு. எங்கே பேர் தலைக்கறின்னா அந்த பட்டக்கிராம் மசாலா போட்டு அடிச்சிருவாங்க, இங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. டாப்பாக இருக்குது, நல்லாயிருக்கு. அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாட்டுக்கோழி குழம்பு. இன்றைக்கி தான் நாசரோட ஸ்டைலில் சாப்பிட்றேன். பிரியாணி வாங்கலே இல்லை. ஆமாம், அதனால் அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு திருப்தி வந்துருச்சு. மீண்டும் மீண்டும் மீண்டும்னு வாங்கி சாப்பிடுவோம். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற ஞாபகம் இருக்குது. இங்கே போட்டு பேசணும், சாப்பிட்லான்னு சொன்ன மறந்துட்டேன். சரி, அப்படியே சாப்பிட்லாம். இந்த மசாலா தக்காளி கொஞ்சம் தூக்கில் போட்டு இந்த டேஸ்ட் வந்து அப்படி மாற்றிருக்காங்க. எல்லா ஐட்டமும் ஒரே மாதிரி இருந்ததுன்னு வைங்க, தேட்டி மண்டை காஞ்சிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஓகே ஓகே, பேசிகிட்டே இருந்தால் ஆகாது.
நான் முடிச்சுட்டு ரசத்துக்கு வரும்போது உங்ககிட்ட பேசுகிறேன். ரசம்தான் போடுறேனா மறுபடியும் குழம்பு போடுறேன்னு தானே எட்டி பார்த்தீங்க. நாங்கள் எந்திரிச்சு போனோம், உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துட்டாங்கண்ணா. அதை வந்து பார்க்கணுமில்ல, அப்புறம் நாங்கள் மறுபடியும் இன்னொரு தூரம் உட்காந்துருவோம். அதுக்காக தான் பாருங்க, ரசம்தான் போடுறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது, திருப்தியாக இருக்குது, நல்லா திருப்தியான லஞ்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு? எனக்கு ரைஸ் கூட அந்த நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவல் ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு சிந்தாமணி சிக்கன், அதுதான் நாட்டுக்கோழி சிந்தாமணி, அதுக்கப்புறம் ரைஸ் கூட குழம்பு. என்ன குழம்பு? ரெண்டு குழம்பு. வெரி குட், வெரி குட், சூப்பர். அம்மாவுக்கு என்ன பிடிச்சிச்சு? இன்றைக்கி சிந்தாமணி எல்லாரோட ஃபேவரட் ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் எனக்கு காஜல் அகர்வால் தான் ஃபேவரெட்டு, இன்றைக்கி சிந்தாமணி ஃபேவரட் ஆயிடுச்சு. ஒன்லி மீ ஃபேவரெட், நோபடி. எவ்வளோ தைரியம் பாருங்க, என் முன்னாடியே காஜல். ஓகே ஓகே, நான் இந்த சிந்தாமணி தான் சொன்னேன். ஓகே, செம்ப தீனி.